Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in the video, we will see the thing that the bank nifty moment is in the video. If you video, skip the video. Like button, like button, subscribe button. Friends, channel description is Telegram link. That is regular market updates post. That is sometimes Nifty, Bank Nifty, Fin Nifty, that's why views you sometimes post. This is the same thing. You can join our Telegram group. Friends, that's why we are doing our support channel. Join the join button, press the membership. Friends, friends, இப்ப மண்டேக்கான மூமென்ட்ட பாக்கிறதுக்கு முன்னாடி தர்ஸ்டேயோட மூமென்ட் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். அதுக்கு அப்புறம் நம்ம மண்டேக்கான மூமென்ட்டை பார்க்கலாம் फ्रेंड्स. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வெட்னஸ்டேயோட க்ளோசிங் பாத்தீங்கன்னா 40,999 ல வந்து பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. தர்ஸ்டே ஓபன் ஆனது பாத்தீங்கன்னா ஒரு கேப் டவுன்ல ஓபன் ஆச்சு. 40,940 ல ஓபன் ஆகி ஹை வந்து பாத்தீங்கன்னா 41,274, லோ பாத்தீங்கன்னா 40,820, கடைசியா முடிஞ்சது பாத்தீங்கன்னா 41,041 ல பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக வந்து பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக பார்க்குறோம்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் தேர்ஸ்டே ப்ரிடிக்ஷனில், அதாவது தேர்ஸ்டேக்கான வெனஸ்டே ப்ரிடிக்ஷன் என்ன போட்டிருந்தேன்னா, அதாவது தேர்ஸ்டேவோட சப்போர்ட் ஒன்று என்ன கொடுத்துருந்தேன்னா 40,800 சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் சப்போர்ட் டூ பார்த்தீங்கன்னா 40,600 சொல்லியிருந்தேன். புதுசாக பார்க்குறவங்க நான் போட்டிருந்த வெனஸ்டே, அதாவது தேர்ஸ்டேக்கான பேங்க் நிஃப்டி ப்ரிடிக்ஷனை எடுத்து பாருங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, தேர்ஸ்டே ஓப்பன் ஆனது என்னமோ கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. கிட்டத்தட்ட 10 மணி வரைக்கும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக நம்ம சொன்ன சப்போர்ட்டான 40,800 நம்ம சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 40,820 எக்ஸாக்டாக இறங்கிட்டு 10 மணிக்கு அந்த ஆர்பிஐ மானிட்ரி பாலிசி வர்றதுக்கும் கரெக்டாக இருந்தது. நம்ம கொடுத்த சப்போர்ட்டும் கரெக்டாக இருந்தது. அங்கேருந்து ஜம்ப் ஆனால் தான் ஹை பார்த்தீங்கன்னா எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41,274 வரைக்கும் போச்சு. ஓகேங்களா? எதுக்காக இதையும் சொல்கிறேன்னா, நான் அன்றைக்கி கொடுத்துருந்த ரெசிஸ்டன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 41,200 கொடுத்துருந்தேன். புதுசாக பார்க்குறவங்க நான் அன்றைக்கி கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட்டையும் எடுத்து பாருங்கள். எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்களும் எடுத்து பாருங்கள். ஸோ நான் கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் ஒன்று அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 41,200 கொடுத்துருந்தேன். அதே நேரத்தில் சப்போர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 40,800 கொடுத்துருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட்லேருந்து நீங்கள் எக்ஸாக்டாக வாங்கியிருந்தால் கண்டிப்பாக அங்கேருந்து கிட்டத்தட்ட மினிமம் 474 பாயிண்ட் வந்து மூமெண்ட் கொடுத்தது. நீங்கள் எக்ஸாக்டாக நம்ம ரெசிஸ்டண்ட்டோ அதுக்கு 100 பாயிண்ட்டுக்கு முன்னாடியோ நீங்கள் வெளியில் வந்திருந்தால் கூட அன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டு கிட்டத்தட்ட 474 பாயிண்ட் மூமெண்ட் ஆகிட்டு நீங்கள் ஒரு 300 பாயிண்ட்டில் வெளியில் வந்திருந்தால் கூட ஆப்ஷன் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 100 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக என் லெவலை பயன்படுத்தி ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா அன்றைக்கி கண்டிப்பாக 100% ப்ராஃபிட்டில் தான் நீங்கள் புக் பண்ணியிருப்பீங்க. எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. எப்படி பண்ணுங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் மெசேஜ் பாஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் சொல்லியிருந்த சப்போர்ட்டை எக்ஸாக்டாக அங்கே 800 சொன்னால் எக்ஸாக்டாக 820 வரைக்கும் அங்கேருந்து ஜம்ப் ஆனது தான். அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் நான் கொடுத்தது 41,274 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து அதால் சஸ்டெயின் ஆக முடியாமல் கடைசியாக முடியும் போது பார்த்தீங்கன்னா 41,041 முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக நீங்கள் சப்போர்ட்டில் வாங்கியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள் எப்படி ட்ரேட் பண்ணிங்கன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், மண்டே மார்க்கெட்டில் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னா தேர்ஸ்டேயோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 41 பாயிண்ட் தான் பாசிட்டிவ். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 41 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சேம், அதாவது சாரி, ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் எந்த ஒரு மாற்றத்தையும் கொடுக்கல. அதே 41,200 தான் இருக்கும். இந்த ஏழியராக சொன்னது தான், அதாவது ஒன் தௌசண்ட் 250. ஓகேங்களா? 250, 260 இந்த லெவல் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதாவது மண்டேக்கான மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்னா நம்ம ஆல்ரெடி 41,200 எக்ஸ்பெக்ட் பண்ணது. பட் முடியும் போது பார்த்திங்கன்னா நம்மளோட ரெசிஸ்டன்ட்டுக்கு மேலே தான் முடிஞ்சது. ஸோ நம்ம வந்து 41,260 வந்து
ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும் மண்டேக்கான மார்க்கெட்டில். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் பேங்க் நிஃப்டி வந்து 41,500 அந்த லெவல் வரைக்கும் மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மண்டே டேட்டு பார்த்திங்கன்னா 10/10/4/23 ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மண்டேக்கான பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா 41,250 ஆகும். இதை பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 41,570+ அதாவது 570ன்றது 41,600 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேங்க் நிஃப்டியோட மூவாக இருக்கும். ஸோ சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் டோட்டலாக எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல. நம்மளுக்கு இந்த இடம் இந்த 40,800 எக்ஸாக்டாக நான் வந்து தேர்ஸ்டே சொல்லியிருந்தேன், அதாவது தேர்ஸ்டே மார்க்கெட்டுக்கான வென்னஸ்டே ப்ரொடிக்ஷனில் சொன்னது தான் 40,800 வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இதை பிரேக் டவுன் ஆகும் பட்சத்தில் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 40,570 அது வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் நான் இப்போ வந்து உங்களுக்கு பின் பண்ணி கொடுத்துறேன். சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா 40,800 வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இதை பிரேக் டவுன் ஆகும் பட்சத்தில் 40,570 வரைக்கும் பேங்க் நிஃப்டி கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ நான் திருப்பியும் சொல்கிறேன், பேங்க் நிஃப்டி நிஃப்டி ரெண்டுமே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பை ஆன் டிப்ஸ் அந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் இருக்குது. ஸோ கீழே இறங்கணுன்னா மேக்ஸிமம் இந்த 41 இந்த இடம் வர வரைக்கும் நீங்கள் வந்து பை ஆன் டிப்ஸ் அந்த ஸ்ட்ராட்டஜியே ஃபாலோ பண்ணலாம். அதாவது எந்த இடம்னா 40,400 பிரேக் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து நீங்கள் பை ஆன் டிப்ஸ் அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு அங்கேருந்து வந்து ஒரு 400 பாயிண்ட் வந்து கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு மார்க்கெட், அதாவது நாளை மீன்ஸ் மண்டே மார்க்கெட்டுக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா 41,250 க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா 40,800 க்ரூஷியலாக இருக்கும். ஸோ இன்கேஸ் கேப் அப் ஆகும் பட்சத்தில் இந்த 41,250 பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகணும். அதாவது இந்த இடம், இந்த இடம் வந்து நம்மளுக்கு 250-260 இந்த லெவல் வந்து பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா இங்கேருந்து நம்மளுக்கு அப்சைடில் வந்து ஒரு 300 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் இந்த இடம் சஸ்டெயின் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், பேங்க் நிஃப்டி திருப்பி இந்த இடம் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 40,800 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து கேப் அப் ஆகும் பட்சத்தில். இன்கேஸ் கேப் டவுன் ஆனாலும் நீங்கள் வந்து பேனிக் ஆக வேண்டியதில்லை. இந்த இடம் வந்து ஒரு க்ரூஷியலான சப்போர்ட், அதாவது 40,800 வந்து ஒரு க்ரூஷியலான சப்போர்ட். அங்கேருந்து வந்து நம்மளுக்கு ஒரு யூ டர்ன் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ மண்டே மார்க்கெட்டில் நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 400-500 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம். ஒன்ஸ் கேப் அப் ஆகும் பட்சத்துலையும் சரி, ஒன்ஸ் கேப் டவுன் ஆகும் பட்சத்துலையும் எப்படி பார்த்தாலும் 400 ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த சப்போர்ட் லெவல்லையும் ரெசிஸ்டன்ட் லெவல்லையும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மண்டே மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நிஃப்டி ப்ரெடிக்ஷன் வீடியோ போட்டால் அதையும் பார்த்துருங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக்கை போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.